வணக்கம் யோயோ டிவி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா சயின்ஸ் ஓகே ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடம் தான் அதில் முதல் வினா என்ன அப்படின்னா ஆயிரம் கிராம் சேர்ந்தது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா முதல் வினா ஆயிரம் மில்லிகிராம் என்பது ஆப்ஷன் ஏ ஒரு கிராம் ஆப்ஷன் பி ஒன் லிட்டர் ஆப்ஷன் சி ஒன் டன் ஆப்ஷன் டி ஒன் கிலோ கிராம் இதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஆன்சர் கி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இரண்டாவது வினா திடப்பொருளின் பருமன் எஸ்ஸை அழகு என்ன அதாவது திடப்பொருளோட பருமனோட எஸ்ஸை அழகு வேற திரவ பொருளின் பருமனோட எஸ்ஸை அலகுகள் வேறு அதுதான் நான் லைன் பை லைன் கொஸ்டின் போடக்குள்ள அதாவது அறிவியலை பொறுத்தளவு நான் லைன் பை லைன் கொஸ்டின் அப்டேட் பண்ணக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் செக் பண்ணுங்கள் திடப்பொருளின் பருமனோட எஸ்ஸை அழகு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் பி மீட்டர் ஆப்ஷன் சி மீட்டர் க்யூப் ஆப்ஷன் டி சென்டிமீட்டர் ஓகே இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்கள் மூன்றாவது வினா திரவ பொருளின் பருமனின் எஸ்ஸை அழகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி மீட்டர் ஆப்ஷன் சி மில்லி மீட்டர் ஆப்ஷன் டி சென்டிமீட்டர் க்யூப் இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்கள் பூமியின் பரப்பின் எடை டேஸுக்கு இருக்கும் அதாவது நேர்த்தகவா இருக்குமா எதிர்த்தகவா இருக்குமா சமமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ சமமாக இருக்கும் ஆப்ஷன் பி எடை பொருளுக்கு நேர்த்தகவில் இருக்கும் ஆப்ஷன் சி நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் ஆப்ஷன் டி நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும் இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஐந்தாவது வினா ஒழுங்கற்ற பொருளின் பருமனை அலந்தறிய பயன்படுவது டேஸ் முறை அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நேரடி அளவீடு முறை ஆப்ஷன் பி நீரிடப்பெயர்ச்சி முறை ஆப்ஷன் சி இரிடிய முறை ஆப்ஷன் டி பிளாட்டினம் முறை அதாவது நான் வந்து லைன் பை லைன் கொஸ்டின் சொல்லக்குள்ள சொல்லியிருப்பேன் ஒழுங்கற்ற முறைக்கு வேற ஒழுங்கான முறைக்கு வேற திட திரவ பொருளோட பருமனை அறியறதுக்கு ஒரு முறை இருக்கு ஒழுங்கான முறையோட பருமனை அறியறதுக்கு ஒரு முறை இருக்கு அப்ப ஒழுங்கற்ற பொருளின் பருமனை அறியறதுக்கு ஒரு முறை இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் லைன் பை லைன் நான் கொஸ்டின்ல என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒழுங்கற்ற பரு பொருளின் பருமனை அறியறதுக்கு என்ன முறை பயன்படுத்துறாங்க அதுல ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஆறாவது நீளத்தின் அழகு என்ன நீளம் இருக்கு இல்லையா நீளத்தோட அழகு என்ன ஆப்ஷன் ஏ நிறை ஆப்ஷன் பி மீட்டர் ஆப்ஷன் சி சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி கேண்டிலா இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஏழாவது வினா பம்பரத்தின் இயக்கம் எதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ காரணி இயக்கம் ஆப்ஷன் பி வட்டப்பாதை இயக்கம் ஆப்ஷன் சி அளவு இயக்கம் ஆப்ஷன் டி தற்சுழற்சி இயக்கம் இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஆறாம் வகுப்பு தமிழை பொறுத்தளவு நான் லைன் பை லைன் கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ ஆறாம் வகுப்பு அறிவியல் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்று ஒன்றா ஒன்றுல இருந்து ஐம்பது வினாக்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் ஐம்பது ஐம்பது வினாக்கள் இருக்கும் அதுக்கு மேலே போட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐம்பது ஐம்பது வினாக்கள் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் எட்டாவது வினா ஒரு பொருள் வட்ட பாதையில் இயங்கினால் அது ஆப்ஷன் ஏ வட்ட பாதை இயக்கம் ஆப்ஷன் பி தற்சுழற்சி இயக்கம் ஆப்ஷன் சி நேர்கோட்டு இயக்கம் ஆப்ஷன் டி அலைவு இயக்கம் இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஒன்பதாவது இயக்கம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் பி ஐந்து வகைப்படும் ஆப்ஷன் சி மூன்று வகைப்படும் ஆப்ஷன் டி நான்கு வகைப்படும் இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க பத்தாவது பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு அப்படின்னு சொல்றாங்க ஆறாம் வகுப்புல முதல் பாடமே அறிவியல் முதல் பாடமே அளவீடுகள் தான் அதை அதோட தலைப்பு ஆறாம் வகுப்பில் இருக்க முதல் பாடத்தோட தலைப்பு என்ன அளவீடுகள் அந்த அளவீடுகளில் நான் வந்து லைன் பை லைன் கொஸ்டின் சொல்லக்குள்ளே கூட சொல்லியிருப்பேன் தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பூமியின் பரப்போட எடை நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நான் லைன் பை லைன் கொஸ்டின் சொல்லக்குள்ளே சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று சரி இரண்டும் சரின்னு ஏழை கொடுத்துருக்காங்க பி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று தவறு இரண்டு சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று சரி இரண்டு தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன் டில என்ன கொடுத்துருக்காங்க இரண்டும் தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஆன்சருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசா பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.